சட்டத்தரணி ஒருவரை கத்தியால் குத்திய முன்னாள் ராணுவ சிப்பாய் கைது. ரெஜினால்ட் குரே மரணிக்கவில்லை, கொலை செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால. வெளியானது யாழ் கொழும்பு விமான கட்டணம், திகைப்பில் மக்கள். காதலை நிராகரித்த திருமணமான தமிழ் யுவதிக்கு நேர்ந்த துயரம். இலங்கையர்களை அழைக்கும் 41 நாடுகள். இந்தியாவின் நியாயமான பாதுகாப்பு கரிசனைகளை இலங்கை பரிசீலிக்கும். பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது, ஜனாதிபதி சர்ச்சை தகவல். சமுர்த்தி பயனாளிகளிடம் நிதி சேகரிக்க வேண்டாம், அமைச்சர் டக்ளஸ் அதிகாரிகளுக்கு பணிப்பு. கடந்த வருடங்களை விட அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு. ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் மொட்டு கட்சியில் இல்லை, நவீன் திசாநாயக்க. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரெஜினால்ட் குரே மரணிக்கவில்லை, அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதனை தெரிவிப்பதற்கு நான் அச்சப்பட போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான லரின் பெரேரா, ரெஜினால்ட் குரே, புத்திக குருகுல ரத்ன மற்றும் முத்து சேலிங்கம் ஆகியோர் மீதான அனுதாப பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொழும்பு ரத்லானி விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்கு ஒரு வழி பயணத்துக்கு 22,000 ரூபாவாகவும், இருவழி பயணத்திற்கு 41,500 ரூபாவாகவும் அறவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தில் உள்நாட்டு விமான சேவைகள் எதிர்வரும் ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் கெடின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதன்படி ரத்மலானை விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான விமான சேவையை ஜூலை 20 முதல் ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தனது ட்விட்டர் பதிவொன்றின் மூலம் அமைச்சர் இதனை அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது எதிர்வரும் மாதங்களில் மேலும் பல உள்நாட்டு இடங்களுக்கு சேவைகளை முன்னெடுக்க டிபிஏவிஎஸ் நிறுவனத்துடன் நெருக்கமாக பணியாற்ற வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டு விமான சேவைகள் குறித்து டிபிஏவியேஷன் வெளியிட்டுள்ள விளம்பரத்தில் ரத்லானை விமான நிலையத்திலிருந்து பயணிகள் 70 நிமிடங்களில் யாழ்ப்பாணத்தை அடைய முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு வாரத்துக்கு 4 விமானங்கள் சேவையில் ஈடுபடும் என்பதுடன் பயணிகள் 7 கிலோ பொருட்களை எடுத்துச் செல்ல முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காதல் அழைப்பை நிராகரித்த கோபத்தில் வீடு புகுந்து திருமணமான பெண்ணை வன்புணர்வு செய்து தங்க நகையை கொள்ளையடித்த இருவரை திருகோணமலை குச்சவெளி போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று காலை இருவரும் வீட்டுக்குள் நுழைந்து கணவரை தாக்கி பெண்ணை வன்புணர்வு செய்து பின்னர் அவரிடமிருந்த தங்க நகையை கொள்ளையடித்து தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் இருவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு 41 நாடுகளில் இருந்து 12 லட்சத்துக்கும் அதிகமான வேலை அனுமதி பத்திரங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மெனச நாணிக்காரர் தெரிவித்துள்ளார். இவரிடம் 3 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் மனச நாணிக்கார தெரிவித்துள்ளார். மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு திறன் மற்றும் மொழித்திறனை வளர்த்து இலங்கைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் வகையில் செயற்பட்டு வருகின்றதென அமைச்சர் மனச நாணிக்கார தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நியாயமான பாதுகாப்பு கரிசனைகளை இலங்கை பரிசீலிக்கும். எனினும் இலங்கை ஒரு நாட்டுடன் மாத்திரமடைந்து செயற்படாது என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இலங்கையின் மிகப்பெரிய அண்டை நாடு என்பதை இலங்கை மனதில் வைத்துக் கொள்ளும் என்றும் இந்தியா எழுப்பும் சட்டபூர்வமான பாதுகாப்பு கரிசனைகளை கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இந்தியா கருதக்கூடிய சீன கப்பல்களின் பயணங்களை தவிர்த்தல் என்ற விடயம் இந்த பாதுகாப்பு கரிசனையில் உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க அலி சப்ரி மறுத்துள்ளார். எனினும் நிலைமைகளின் அடிப்படையில் அவற்றை நோக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வாரம் சீனாவுக்கு செல்லவுள்ள நிலையிலேயே அமைச்சர் அலி சப்ரியின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது வீடும் நூலகமும் எரிக்கப்பட்ட மறுதினம் தன்னை பிரதமர் பதவியிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். காலி முகத்துடல் அரகலேவிற்கு பின்னர் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் தொடர்பான எதிர்பாராத நிகழ்வுகளில் ஒரு பகுதியாக தனது வீடு எரிக்கப்பட்ட மறுநாள் தன்னை பிரதமர் பதவியிலிருந்து விலகுமாறு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றினாலேயே தூண்டப்பட்டவர்களே தனது வீட்டிற்கு தீ மூட்டினார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் கருத்தை அரகலையை
ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆட்சி மாற்றம் குறித்து மிகவும் தீவிரமாக காணப்பட்ட ஒரு தருணத்தில் பிரதமர் பதவியிலிருந்து விலகுமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழுத்தம் கொடுத்தது ஜார் என்ற சர்ச்சை மூண்டுள்ளது. அரசமைப்புக்கு ஏற்ப சபாநாயகர் தலைமையில் பொறுப்பை ஏற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். லண்டனில் சர்வதேச ஜனநாயக சங்கத்தின் 40வது வருட பூர்த்தியை குறிக்கும் விதத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் உள்ள சமத்துவ பயனாளிகளிடம் மது ஒழிப்பு கொடிவாரம் என நிதி சேகரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற பிரதேச செயலாளர்கள் மற்றும் சமத்துவ உத்தியோகத்தர்கள் தொடர்பான கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் சமத்துவ பயனாளிகளிடம் கொடிவாரம் மது ஒழிப்பு வாரம் என ஒவ்வொரு வருடமும் நிதி சேகரிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. சமத்துவ பயனாளிகளிடம் குறித்த விடயங்களுக்காக நிதி சேகரிக்கும் போது அதனை அவர்கள் வழங்காதுவிட்டால் சமத்துவ இடை நிறுத்தப்படும் என்ற மன உணர்வுக்கு அவர்கள் ஏற்படக்கூடும். இல்லாவிட்டால் நிதி சேகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் நிதி தராவிட்டால் சமத்துவ நிறுத்தப்படும் அச்சுறுத்தல்களை விடுப்பதற்கும் சந்தர்ப்பம் உண்டு. யாழ் மாவட்டத்தில் உள்ள சமத்துவ பயனாளிகள் தெருவில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்ற நிலையில் சமத்துவ பயனாளிகளின் தொடர்பில் மூலாய்வு செய்யப்பட வேண்டும். ஆகவே இனி வரும் காலங்களில் சமத்துவ பயனாளிகளிடம் சமூகமற்ற நிகழ்வுக்கான நிதிகளை சேகரிக்க வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் அடுத்த கட்ட அபிவிருத்தி பணிகளை தேசிய பௌதீக திட்டமிடலுக்கு அமைய முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சரும் ஆளும் கட்சியின் பிரதான கொறடாவுமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தேசிய பௌதிக திட்டமிடலுக்கு அமைவான வரைவுகள் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் கருத்தறியப்பட்டதன் பின்னர் அமைச்சரவையில் சமர்ப்பித்து அனுமதியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் 2048 ஆண்டில் நாட்டின் அபிவிருத்திக்கான நோக்கு என்ற திட்டத்திற்கு இணையான இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது எனவும் நாட்டின் அதிவேக வீதிகள் நிர்மாணங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தேசிய பௌதிக திட்டமிடலின் கீழ் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் அவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இல்லை என சப்ரமுவா மாகாண ஆளுநர் நவீன் திசநாயக்க தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் பொது வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நிறுத்த வேண்டும் என்பது தனது நிலைப்பாடு என்றும் கூறியுள்ளார். இது சம்பந்தமாக தற்போது சிறிய அளவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. காணப்படும் நிலையை ஆராய்ந்து சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். எவ்வாறாயினும் ஜனாதிபதி வேட்பாளர் பற்றி பேசுவதற்கு இன்னும் கால அவகாசம் இருப்பதாகவும் நவீன் திசநாயக்க தெரிவித்துள்ளார். பெண் சட்டத்திரணி ஒருவரை கத்தியால் குத்திய முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டதாக பானுமுறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய முன்னாள் ராணுவ வீரர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.